சொந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு புறநகர் பகுதியில் துப்பாக்கி சூடு இலங்கையில் உள்ள அழகு கலை நிபுணர்களுக்கு லண்டனில் வழங்கப்பட உள்ள அரிய வாய்ப்பு இலங்கைக்கு மீண்டும் பெருந்தொகை நிதி செய்தியாளர்களின் கேள்வியால் கோபத்திற்கு உள்ளான முன்னாள் பிரதமர் தரிசிக்க சென்ற மாணவன் திடீர் மரணம் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் மைத்திரி சவேந்திர சில்வாவுக்கு தடை விதிக்குமாறு கடும் அழுத்தம் தேநீரை ஐந்து ரூபாவுக்கும் அப்பம் மற்றும் உளுந்துபடை பத்து ரூபாவுக்கும் விற்பனை மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள விஷேட அறிவிப்பு இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கான புதிய சுகாதார வழிகாட்டல் திருமண நிகழ்வுகளால் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள அபாய நிலை இருநூற்று பேரும் இரண்டு நாட்களுக்கு உணவு உட்கொள்ளாமல் இருந்து பாருங்கள் பேராசிரியை ஒருவரின் ஆதங்கம் தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு புறநகர் பகுதியான பானந்துறையில் வைத்தியசாலை ஒன்றுக்கு முன்னால் அடையாளம் தெரியாத குழுவினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு சந்தேக நபர்கள் தப்பித்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆம்புலன்ஸ் சாரதிக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இரு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நால்வர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உள்ள அலகு நிபுணர்கள் ஐநூறு பேருக்கு லண்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பாடநெறிகளை தொடர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது குறித்த தீர்மானம் தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் பிரித்தானிய விடுத்துள்ளார் குழுவுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னரே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சுமார் நூறு மில்லியனுக்கும் அதிக பெருமதி கொண்ட இந்த பாடநெறியினை அழகு துறையுடன் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் தொடரலாம் எனவும் சர்வதேச அங்கீகாரம் கொண்ட இந்த பாடநெறியில்

மின்சார உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் நாலாந்து தடங்கள் நிலை ஏற்பட்டு வருகிறது இதனையடுத்து இலங்கைக்குரிய ஐநூறு மில்லியன் டாலர்களுக்கு இந்தியா ஒப்புதல் வழங்கியுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் எழுப்பப்பட்ட கேள்வியால் கோபத்திற்குள்ளான அவர் நேர்காணலை இடையில் நிறுத்திவிட்டு எழுந்து சென்றுள்ளார் சிங்கள இணையதள வலையளித்தளம் ஒன்றின் செய்தியாளர் ஒருவர் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேர்காணல் நடத்தினார் அப்போது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் திருடர்கள் பாதுகாக்கப்பட்டது சம்பந்தமாகவும் இவர்கள் அனைவரும் நண்பர்கள் இவர்கள் திருடர்களை படிக்க மாட்டார்கள் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் கூறியிருந்தமை தொடர்பிலும் செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் இதனை அடுத்து கோபத்திற்கு உள்ளான முன்னாள் பிரதமர் தான் திருடன் இல்லை என ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தியாளர்களிடம் கூறினார் சிக்கிக்கொண்ட இடத்தில் தொடர்ந்தும் சிக்க வேண்டாம் நேர்காணலை முன்னெடுப்பது என்றால் நாம் வேறு பிரச்சனைகள் பற்றி பேசுவோம் இரண்டில் ஒன்றை செய்வோம் அல்லது நிறுத்துவோம் திருடன் என்றால் திருடன் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று கூறுங்கள் என முன்னாள் பிரதமர் கூறினார் எனினும் தொடர்ந்து அந்த கேள்வி தொடுக்கப்பட்டதால் இல்லை இதனை நிறுத்துவோம் நீங்கள் படித்துவிட்டு மனதை மாற்றிக்கொண்டு வேறு ஒரு நாள் வாருங்கள் என கூறிவிட்டு முன்னாள் பிரதமர் எழுந்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது அதேவேளை அந்த நேர்காணலை இலங்கை மத்திய வங்கியின் பணிமுறை விவகாரம் தொடர்பாகவும் குறித்த செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த ராணில் விக்ரமசிங்க பிணைமுறை விவகாரத்தில் அரசாங்கத்தின் பணம் கொள்ளையிடப்படவில்லை என நீதிமன்றம் கூறியுள்ளது அது அரசு பணம் அல்ல எனவும் தெரிவித்துள்ளது எனக்கும் அதில் தொடர்பில்லை என ஜனாதிபதி ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தெரிவு குழுவிலும் தான் அதில் சம்பந்தப்பட்டதாகவும் கூறப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கதிர்காமத்தில் உள்ள மலையில் கடவுளை தரிசிக்க சென்ற பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் திடீர் மரணம் அடைந்துள்ளார் சபரகமூவ பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு மேற்கொண்டு வந்த மூன்றாம் ஆண்டு மாணவன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் திடீரென சுகவீனமடைந்த அடைந்த இளைஞன் கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அமலாங்குட உஸ்மதுலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய சலித தில்ஷான் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்தார் மேலும் பதினெட்டு மாணவ மாணவிகள் கதிர்காமத்தில் உள்ள உயரமான மலையில் கடவுளை தரிசிக்க சென்ற சந்தர்ப்பத்தில் திடீர் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போதே இந்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அவர் தனித்து போட்டியிடுவது பொதுஜன பெருமுனவிற்கு சாதகமாக அமையும் என மின்சாரத்துறை அமைச்சர் காமினி லோகோகி தெரிவித்தார் பொதுஜன பெருமன ஆட்சிக்கு வருவதற்கு சுதந்திர கட்சி முழுமையாக ஆதரவு வழங்கியது ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கருவேப்பிலையை ஒதுக்குவதைப் போன்று பொதுஜன பெருமுடன் சுதந்திர கட்சியை ஒதுக்கிவிட்டது என சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுஜன பெருமணுடன் ஒன்றிணைந்ததால் சுதந்திர கட்சியின் பதினான்கு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார்களா அல்லது சுதந்திர கட்சி பொதுஜன பெருமணுடன் ஒன்றிணைந்ததனால் தான் தேர்தலில் வெற்றியடைய முடிந்ததா என்பதை சுதந்திர கட்சியினர் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக பயண தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்து உரிய பதிலை வழங்கவில்லை என எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளன ஏற்கனவே இறுதி யுத்தத்தின் போது எட்டாவது படையணிக்கு தலைமை தாங்கிய சவேந்திர சில்வா யுத்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்தார் அந்த யுத்த குற்றச்சாட்டை சவேந்திர சில்வாவும் இலங்கை அரசாங்க தரப்பினரும் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர் எனினும் யுத்த குற்றச்சாட்டுக்கு உரிய சாட்சியங்கள் இருப்பதாக தெரிவித்து அமெரிக்கா சவீந்திர செல்வாவிற்கு கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் தடை விதித்தது இதனை சுட்டிக்காட்டியுள்ள பிரித்தானியாவின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரித்தானியா அரசாங்கம் தடை விதிக்க அந்த நாட்டின் நாடாளுமன்றில் கோரிக்கை விடுத்தார் இதன்போது பதிலளித்த பிரித்தானியாவின் ஆசியாவிற்கான அமைச்சர் அமந்தா மில்லின் நடவடிக்கைகளின் தாக்கத்தை குறைத்துவிடும் என்பதால் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள தடைகள் குறித்து அரசாங்கம் பொதுவாக முன்கூட்டியே தெரிவிப்பதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் மற்றும் தேநீர் என்பவற்றின் விலைகள் அதிகரித்துள்ளன இவ்வாறான நிலையில் தேநீரை ஐந்து ரூபாவுக்கும் அப்பத்தை பத்து ரூபாவுக்கும் உளுந்து வடையை பத்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யும் சிறிய உணவகம் ஒன்று அனுராதபுரம் பதவிய பிரதேசத்தில் இயங்கி வருகிறது பதவிய வைத்தியசாலைக்கு அருகில் இந்த உணவகம் இயங்கி வருகிறது குறைந்த விலையில் உணவுகளை விற்பனை செய்வதால் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகள் பெரும்பாலானவர்களின் வரவேற்பை பெற்று இந்த உணவகம் இயங்கி வருகிறது தேநீர் கடை என்பது இந்த உணவகத்தின் பெயர் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக என அழைக்கப்படும் காமினி சரத்குமாரை என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை இந்த உணவகத்தை நடத்தி வருகிறார் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படும் இந்த உணவகம் அனைத்து உணவுகளும் தீர்ந்த பின்னர் இரவு மூடப்படுகிறது பருப்பு மற்றும் உளுந்து வடை பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பட்டீஸ் ரோல்ஸ் முப்பது ரூபாய் அப்பம் பத்து ரூபாய் இடியப்பம் பத்து ரூபாய் பத்து இடியப்பங்கள் தேங்காய் சம்பளுடன் நாற்பது ரூபாய் லெவரியா இருபது ரூபாய் கேக் பதினைந்து ரூபாய் போன்ற விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக காமினி தெரிவித்துள்ளார் தெ தேதி வரை மின்சாரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார சபையின் பொது முகாமையாளர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் கடந்த பல வாரங்களாக டாலர் பற்றாக்குறையால் மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாள்தோறும் மின்சார தடை ஏற்பட்டது எனினும் கடந்த மூன்று நாட்களாக எரிபொருள் விநியோகம் சீர் செய்யப்பட்டமையால் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரையிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்ட வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் நபர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் தனிமைப்படுத்தல் விதிமுறை தொடர்பிலான புதிய சுகாதார வழிகாட்டி வெளியாகியுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தில் கையொப்பதுடன் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் இருக்கும் போது கோவிட் தொற்று ஏற்பட்டால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் செலவை ஈடுகட்ட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பெற்றோருடன் வரும் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கோவிட் பரிசோதனையில் இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் கோவிட் தொற்று தீவிரமாக பரவி வருகிறது இந்த நிலை தொடருமானால் நீண்ட காலம் செல்வதற்கு முன்னர் சமூகத்தில் பயங்கரமானதொரு நிலை ஏற்படும் என ஆங்குடை தொற்று நோய் நிறுவனத்தின் விஷேட வைத்திய நிபுணர் ஆனந்த் விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் தற்போது அதிகமானவர்கள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை மறந்து செயல்படுகின்றனர் விஷேடமாக திருமண நிகழ்வுகள் உட்பட அதிகமான வைபவங்களுக்கு சுகாதார பிரிவினரால் வழங்கப்பட்டிருக்கும் பரிந்துரைகள் முறையாக பின்பற்றப்படுவதை காணக்கூடியதாக இல்லை திருமண நிகழ்வு உட்பட பல்வேறு வைபவங்களுக்காக அதிகமான மக்கள் கலந்து கொள்வது பிரச்சினைக்குரிய விடயமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் கொரோனாவினால் வீழ்ச்சியடையவில்லை மாறாக பிழையான பொருளாதார கொள்கைகளே காரணம் என்று பேராசிரியை சந்திமா விஜய் குணவர்தன தெரிவித்தார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற சமூக சமாதான நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் இரண்டு நாட்களுக்கு உணவு எதனையும் உட்கொள்ளாமல் பசியோடு இருந்து உடல் நடுங்கும் நிலையை உணர்ந்து இந்த நாட்டில் தாய்மார் தமது பிள்ளைகளுக்காக படும் வேதனையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இன்று நாட்டில் தாய்மார் தமது பிள்ளைகளுக்கு உணவு தேடி காவல்துறை நிலையங்களுக்கு செல்கின்றனர் கிடைத்ததை உண்ணும் நிலைக்கு சென்றுள்ளதாக சந்திமா குறிப்பிட்டார் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்று யாரும் கூற முடியாது தமிழ்நாட்டில் கொரோனா காலத்தில் நூறு வீத பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது கேரளாவில் நூற்று பத்து வீத பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்து ஐநூறு வருட கால உணவு உற்பத்தியை மேற்கொண்டு வரும் இலங்கையில் இன்று உணவில்லாத நிலங்களை எஞ்சியுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார்